ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு ஒரு சென்சேஷனல் ஒரு ஹீரோவா இருக்கக்கூடிய எங்களுடைய ஆரிய நண்பர் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன திரு அஸ்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டின் ப்ரோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்கு ரக்ஷனா நான் எவ்வளவு க்ளோஸ் நீங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு சில வார்த்தைகள் அவருடைய இந்த ப்ராஜெக்டை பத்தி. எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க வந்ததுக்கு. மோரோவர் இன்னைக்கு மியூசிக் சிங்கிள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், மச்சான் ட்ரை பண்ணுன்னு. அவன் கேட்கவே மாட்டான், நான் ஒரு பாத்துல போறேன் அப்படின்னு. நீ அந்த பாத்துல ஒண்ணுமே இல்லைன்னு கேட்க மாட்டான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பாட்டு கேட்டோன்னே எனக்கு வந்து இந்த பாட் நல்லா இருக்கும், கண்டிப்பா ஹிட் ஆகிடும் அப்படிங்க எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த பாட் டெஃபினட்டா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அகெயின் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டெஃபினட்டாக ஆன் தி ஹோலாக பார்க்கும்போது இந்த பாட்டு டெஃபினட்டாக ஒரு ஒரு ஹிட் சாங்காக தான் இருக்குங்கிறது அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அகெயின் கணேஷ் மியூசிக் டைரக்டர், இவர் எனக்கு அவருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் ஜிங்கிள் பண்ணியிருக்கா, நான் பண்ண ஆர்ட் ஃபிலிம்ஸ்க்கே நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு சைலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் மூலியமாக இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வெளியே வராங்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. என் சாங்லேயும் நான் நிறையா நியூ கமர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. இன்னைக்கு மியூசிக் ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். கண்டிப்பாக இது அடுத்த ஒரு ஸ்டேஜாக இருக்கும் இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு. இனிமேல் நிறைய நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன வச்சான். So thank you all for you know when they support பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. thank you so much bro. Sunita வந்து இங்க காணோம் போயிட்டாங்களா? அந்த தான் இருக்காங்க, கண்ணாடி வையான்ற சப்போர்ட் தான். yeah. So அவங்களும் வந்துட்டு கூத்கோமாலையிலே பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா கிட்ட மட்டும் போய் நிக்கவே கூடாது, ஆடிட்டே இருக்காங்க பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அகெயின் நாங்கள் ஒரு கூத்கோமாலை டீம் ஒரு ஃபுல்லாக அகெயின் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. All the very best, congratulations on this, and thank you so much. Thank you bro. And Dongli director vandu kaadra onnu solittu ponaru, ungalku oru per vekkenuma, adhavadhu action king mari album king Ashwin appdin solli solittu ponaru. So andha indha neram chuttude neenga da ya enna thala appa paaraatalaya palaya pagaya enna சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட விசிட் டைமில் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு ரக்ஷானா பற்றியும் இந்த ப்ராஜெக்டை பற்றியும் சில விஷயங்கள் சொன்னதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. இல்லை சார், நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு மணி நேரமாக கீழே திருப்பி ஒரு வாட்டி போடுவோம், கீழே ஒரு மணி நேரமாக டீ ஆர்டர் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன், மேலே ஆரம்பிச்சு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆகுது சார், அதான் தெரியாமல் இப்போ தான் வந்தேன். வாழ்த்துக்கள் ரக்ஷன். நீங்கள் வந்து இந்த பாட்டு மாதிரியே இன்னும் படங்கள்லாம் நிறையா பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு வரணுன்றதான் என்னோட ஆசை. நம்மளோட அந்த க்ரீன் மேட் கனவு வந்து இன்னும் பழிக்கணும். ஸோ வந்து வாழ்த்துக்கள். அண்டு வாழ்த்துக்கள் டைரக்டர் டாங்லி, எங்களோட விஜய் டிவியோட ஃபீமேல் டாங்லியும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுனிதா. அண்டு வாழ்த்துக்கள் மேடம், இன்னொரு ஹீரோயின் மேடம் ஸ்வதிஷ்டிகாவா? நீ சொல்லு. ஸ்வதிஷ்டா, அவங்க பெரியவங்களெலாம் பேர் சொல்லக்கூடாது, அதனால தான் அவனை சொல்ல சொன்னேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நீங்கள் வேணால் கீழே போய் கேட்டுவாங்க மேடம், டீட்டெயிலாக கேட்டுவாங்கன்னு அப்புறம் வேணால் பேசிக்கிறேன். அவங்க இதே கேட்கல பாரு மேடம், சொல்லுங்கள் மேடம். இல்லை நாங்கள் இல்லை மேடம், கவுண்டராகவே அடித்தா நீங்கள் என்ன பார்த்துட்டாங்க. ஸ்வாதிஷ்டா அப்படிங்கற ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா நல்ல பேர். பட்டிஸ்டாவோட சிஸ்டர் நீங்க வந்து சொச்சிஸ்டா சொச்சிஸ்டானா நீங்க வந்து வேற லெவலுக்கு அது கேட்டுட்டீங்க அந்த பேர். நன்றி, வணக்கம் மேடம். இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து என்னன்றது எனக்கு புரியல. அதாவது நம்ம பேசி முடிஞ்ச நல்ல பேரை கெடுத்துட்டாங்க, இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க மேடம். இந்த பேருக்கான அர்த்தம் என்ன மேடம்? டெலிஷியஸ். அதுக்கு நீங்க டெலிஷியஸ்னே பேர் வச்சுக்க வேண்டியதானே. சரி மேடம், சாரி மேடம், இது கொஞ்சம் பழகிடுச்சு, இதுக்கு தான் நான் மைக் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். இந்த சாங் வந்து மேலும் மேலும் பெரிய ஹிட் ஆகணும், வாழ்த்துக்கள். இதுக்கு தான் உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்தது. ஸோ அடுத்ததா சக்தி, நீங்கள் ரெண்டு நேரமாக மைக்கை வச்சுட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி லைஃப்பில் வந்து ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவானது. ஸோ ரக்ஷனோட ஆல்பம் சாங்கோட ஆடியோ லான்ச் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பி. சாங்கும் கேட்டேன், கிளைமேக்ஸில் வந்தேன், சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹோல் டீம். ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு.
ஓகே ஓகே அடுத்ததாக பவித்ர லட்சுமி உங்களுக்கு வேணுமா வாங்கிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராட் சாரிகமா உங்களோட ஃபர்ஸ்ட் சவுத் இண்டிவிஜுவல் லான்ச்சுக்கு வெரி வெரி ஹாப்பி ஏன்னா சுனிதா சொன்ன மாதிரி சாரிகமா லேபிள் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஓல்ட் லேபிள்ஸ் நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கோம் நம்ம நிறைய சாங்ஸ் வந்து டக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாரிகமா லேபிள் தான் இருக்கும் அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் நீங்க சவுத்ல இப்படி ஒன்று லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா அண்ட் அதை விட பெருமையா இருக்கிறது என்னன்னா ரக்ஷன் லான்ச் ஆயிருக்காருங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் எப்பவுமே எல்லா ஷூட்லயுமே கேட்குற விஷயம் அடுத்து என்ன ரக்ஷன் அடுத்து என்னன்னு ஸோ அடுத்து வந்து அவர் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு பண்ணாம அவரு ஒரு ஹீரோவோ அவருக்கு ரெண்டு ஹீரோயின் இருக்கும்போது எப்பவுமே ரக்ஷன் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அங்க ரக்ஷன் கண்டிப்பா இருப்பாரு நான் எனக்கு என்ன இதுக்கு இன்வைட் பண்ணனே நான் கேட்டேன் வைஃப் வராங்களா ரக்ஷன் ஐயோ வைஃபுக்கு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியாது அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி நிறைய தத்துவமிக்க சொசைட்டிக்கு கருத்து சொல்ற பாடல்கள்ல நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல ரக்ஷன் இருக்க மாட்டாங்க ரக்ஷன் அண்ணன் இருக்கிற இடத்துல தான் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க எப்படி தூக்கி சொல்லுங்க பண்ணிடுங்க தூக்கி சொல்லுங்க மறக்காம ஜிபே பண்ணிடுங்க இல்ல நானும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அண்ட் வாழ்த்துக்கள் சரிகமா நீங்க வந்து நார்த்ல இவ்வளவு நாள் பட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் சவுத்துக்கு வந்திருக்கீங்க அதையும் ஃபர்ஸ்ட் லான்ச்சா வந்து ரக்ஷன் அண்ணன் பண்ணிருக்கீங்க இவங்க இவங்கெல்லாம் ஒரிஜினல் 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 இது ஒரிஜினல் மேடம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது டூப்ளிகேட் இதுதான் நான் இப்போ சொல்ல போகிறது தான் ஒரிஜினல் அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா சரிகமா ஒரிஜினலில் ஃபஸ்ட்டு ரக்ஷன் அண்ணன் வச்சு பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது என்ன வச்சு பண்ண போறீங்க அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்களே சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் ஆனந்த் ஐ இன்சிஸ்ட் இது வந்து நீங்க கிளாரிஃபை பண்றீங்க வாங்க மேடம் மேடம் தம்பி சொல்றது தப்பா போகாதியோ சும்மா ரியா வாயா கெஸ்டா கூட்டா சும்மா எதையாவது பேசி மேடம் கிட்ட வந்துட்டு வாங்க நான் ஹேவ் டு ஆனந்த் கொஞ்சம் வாங்க நீங்க எனக்கு கிரீவி வாங்க காய் வந்து இல்ல மேடம் நான் சொன்னே அவன கூப்பிடாதீங்க கொண்ட கொண்ட பேசுவான் இவர்தான் இல்ல இது வந்து சாரிமா வந்து 110 வருஷம் ஆப்பா பெருமையா ஒரு பிரைடா ஒரு பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கோம் நீ என்னப்பா உனக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க நீ பேசு எழுதி கொடுத்துருக்கேன் மேடம் இருக்கு பாருங்க மேடம் ஏதாவது இருக்கா பாருங்க இல்ல அவ எனக்காக தான் பேசுறா ஐஷு வந்து எனக்காக தான் பேசுறா மேடம் அதிகமா தான் பேசு நான் எதுவும் கோபிநாத் சார் கிட்ட ஒரு நியாயம் நான் பண்ணிடலாம் டைம் இருக்கு நம்ம முடிச்சிடலாம் மேடம் we have a lot of time பவித்ரா நீங்க சொல்லிட்டீங்களா உங்களுடைய கருத்துக்களை யோகாப்பா சொல்ல விடுப்பா ரெடி பவித்ரா அண்ட் கங்கிராட் சுனிதாவோட டான்ஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இட்ஸ் a visual treat கங்கிராட்ஸ் அண்ட் கங்கிராட்ஸ் வதிஷ்டா அண்ட் சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து பெனி சார் வாய்ஸ் அது நீங்கள் ஒன்றுமே இல்லை அவர் சும்மா பாடினாலே கேட்டுட்டு இருக்கலாம் இப்படி ஒரு பெப்பி நம்பரில் அவர் பாடும்போது இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் ருஷா அண்ட் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் யார் பேருமா அவர் பேரா யார் பேர் கணேசன் 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 கணேஷ் கங்க்ராட்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டோங்லி வெரி ஹாப்பி சாங் ரொம்ப பெப்பியாக இருக்கு கங்க்ராட்ஸ் அவ்வளோதான் அதுதான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பிஸி டைமில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய விஷஸை கொடுத்ததுக்கு ஐ லைக் டு வெல்கம் என்னுடைய ஆரோக்கிய நண்பர் எனக்கு ரொம்ப பிடித்த திரு கவின் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் ஸோ அவரை வரவேற்பதற்காக பூங்கொத்துடன் வருகிறார் திரு அனந்தராமன் வாங்க வந்துவிட்டார் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸு நம்ம டாங்லி அண்ட் எங்கே ஊர் சரி பிஸியாக இருப்போம் ஓகே
ஸோ டாங்லி அண்ட் கார்த்தி பயங்கரமான ஒரு வேலைக்காரங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம தமிழில் இருக்குது, பட் இப்போது வந்து அதோட சென்சேஷன் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டு கரெக்டாக எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு வேலை. ஸோ நாங்களும் அதில் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பொறுப்புக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு சரிகாம மேம் நான் அதுவும் பேசலை மேம், தீனாட்டனா விட்டுறேன், சாரி மேம். ஸோ ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஏன்னா படத்துக்கு ஆடியோ லான்ச் ஓகே, ஒரு சிங்கிள் ட்ராக்குக்கு ஆடியோ லான்ச் அப்படின்றது என்ன டோங்கிலிட்ட கேட்டேன், இது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு இல்லை ஹீரோ ரக்ஷன் அப்படின்னு அப்படின். ஸோ அது ப்ராஜெக்ட் டிமாண்டு பண்ணுதில்ல, அது அப்போ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் சூப்பர் மச்சான். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்ததுமே நான் பார்த்தேன், அது குரேஷியாக சொல்லிட்டாப்பில் இன்னும் வாழ்க்கடானா எல்லாருமே சோகம் பார்த்தா சொல்லுவோம், இது என்னென்னு இதில் என்ன சோகம்னே தெரில, பார்க்குறவங்க வேணால் சோகமாயிப்பாங்கன்னு நினைக்கிறான், இவன் பாரு ரெண்டு கேர்ள்ஸோட ஜாலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இல்லை அதனால் ரக்ஷன் மச்சான் கலக்கிட்ட சூப்பர் ஃப்ரேமில் செம்மையாக இருக்க. டான்ஸில் என் தெரிஞ்சு நான் நீ நம்ம ஷோலேயே முன்னால் நிறையா நீ ஆடியிருப்பேன், அதனால் மேபி பார்க்காதவங்க இப்போ அது ஒரு தனி ஆல்பமாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுனிதா மச்சான் நீ ஒரு டான்ஸர்னே திருப்பி இப்போ தான் மச்சான் ஞாபகமே வருது, ஏன்னா அவ்வளோ மாஸ்க் காட்டிகிட்டு இருந்த ஒரு டைம். ஏன்னா இப்போ எங்களெல்லாம் இப்போ மொழி தெரியாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் விட்டு பேச சொன்னால் கூட எங்களுக்கு கஷ்டம். நீ நம்ம லாங்குவேஜில் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு காமெடி பண்ணி அதில் சிரிக்க வச்சு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் கூட காமெடி பண்ணி வேறு லெவல். ஸோ சூப்பராக பண்ணுறேங்க மச்சான். அண்ட் சதீஷ்டா சம ஒர்க், நீங்களும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மற்றபடி இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அண்ணன் முத்தண்ணன், உங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு லெவலில் நீங்கள் இருக்கீங்கண்ணே. ஒரே ஒரு விஷயம், இந்த இன்னசென்ஸை மட்டும் விட்டுறாங்க. இன்னசென்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, வெகுளியாக நீங்கள் ஒன்று இருக்கீங்களேண்ணே, அதை மட்டும் அப்படியே பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே, அப்படியே தானே இருக்கணும், அதை மட்டும் பத்திரமா பாரு. மதுரை முத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஏ இல்லடா ஜிபி முத்தண்ணாச்சு உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் சொல்லுங்க. ஸோ சூப்பர்ண்ணே பயங்கரமா இருக்கீங்க. எனக்கு என்னன்னா அண்ணனை வந்து ஒரு ஃபுல் பாட்டுல பாக்கணும்னு ஆசை. டோங்கிலி ப்ரோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல் பாட்டு அண்ணன் அதில் நாங்கள் எல்லாருமே சும்மா கூட வந்து நாங்கள் கெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், அண்ணனை மட்டுமே வச்சு ஃபுல்லா எங்களுக்கு ஜாலியா ஒரு பாட்டு ஒன்று பண்ணி விடுங்க. ஸோ நல்ல மட்டும் நோடா. ஸோ தேங்க்யூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி வேலை செஞ்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி வரணும், அது எல்லாருமே மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாருமே எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டமே சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் செல்லம். இன்னைக்கு காலையில் நிஜமாக சொல்கிறேன், யூடியூப் ஹிஸ்ட்ரி கூட பார்க்குறேன், நீயும் நம்ம சதீஷும் சேர்ந்து அந்த ரெண்டு விஎஸ் ராகவன் பண்ணிருக்கீங்களா, பயங்கர ஜாலி. நம்ம சும்மா அப்படி யூடியூப் சஜஷனில் பார்க்கும்போதெல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை இல்லை சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயும் வழக்கம் போல பாஸ் பண்றீங்க, என்னை மட்டும் விட்டுருங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்ததா வந்து அண்ணே இருக்கானே, தேங்க்யூ தான் முடிச்சிட்டேன். அது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆயிடுச்சு யூடியூப்ல வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போதான் வந்து தகவல் தெரிய வந்தது. ஸோ எல்லாருமே ஜோரா ஒரு கைத்தட்டல் கட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். என்ன வாழ்க்கடா வந்து வேற லெவல்ல ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விஷயம். அண்ட் அடுத்து நான் வெல்கம் பண்ண போறது, ஆக்சுவலாக நான் அவரை வாழ்த்துறதா அவரை கூப்பிட்டு நம்மளை வாழ்த்த சொல்கிறதான்னு தெரியல, ஏன்னா நாளைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதை விட்டு அப்போ கூட அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து, அதாவது ஒரு சினிமாவில் எப்படி கே எஸ் ரவிக்குமார் சார் கடைசியில் வருவாரோ அதே மாதிரி, சரி வேணா இதுக்கு மேலே அவர் திட்டுவார். ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு ரியோ, எங்களுடைய அன்பு அண்ணன். மைக்கு கொடுக்க அவருக்கு புக்கே கொடுத்த திரு ஆல் ஸ்டார் நிக்கில் முருகன் அவர்களை வாழ்த்துகிறோம். ஓ நிக்கில் அண்ணா, இன்னைக்கு இப்போ யாராவது நிக்கில் அண்ணன் காணோம் தேடி இருந்தீங்கன்னா அதான் அண்ணா இங்கே தான் இருக்காரு. இன்னைக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்திருக்காரு சட்டையோட கலர். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ரக்ஷன் தேங்க்ஸ் தான் கூப்பிட்டதுக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறதுல, பிகாஸ் ஒர்க் பண்ணதில் முக்கால்வாசி எல்லாருக்கும் எல்லாரையுமே ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்து எனக்கு தெரியும். அப்போலேருந்து வேலை அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தா ரொம்ப தெல்ல தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு டீம். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு நிறைய அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அவங்க பண்ணுறது எல்லாமே ஹிட்டு, அப்போ இது எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது ஹிட் ஆகிறதுக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் மட்டும் இல்லை, மாப்பிள்ள இருக்காப்புல அவர் மச்சான் சுனிதா இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஆல்பமில் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நானும் ரக்ஷனும் நிறைய பேசிப்போம், நிறைய ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி பர்சனலாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்தோன்னே தெரிஞ்சுது அவனோட பர்சனல் ஃபோனில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
ஸோ அதான் எல்லாருமே சொன்னாங்கல்ல அந்த என்ன வாழ்க்கைடா அப்படின்னு சோகமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் எங்கேயாவது லேசாக நானு ரக்ஷன்லாம் அடி வாங்கும் போது உட்காந்து என்ன வாழ்க்கைடா அப்படின்னு பேசிப்போம். ஸோ இப்போ இப்படி சிரிச்சுட்டு இங்கே தமிழில் ஐ மீன் நம்ம சவுத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பமுக்கு தனியாக ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது இவ்வளோ பெருசாக நடக்குதுன்றது அது ரக்ஷனுக்கும் நம்ம நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் டீமுக்கும் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதில் இருக்கணுன்றதுக்காக தான் மேஜராக நான் இங்கே வந்தது. அண்ட் சரிகமா இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐ மீன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆடியோ கேசட்டாக இருந்து ஐ மீன் அந்த ஆடியோ கேசட்டில் சரிகமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததுல மேம் நான் நான் கேசட் வயசு மேம் எனக்கு தீனா சாரி மேம் எனக்கு நான் வந்து கேசட் பிறக்கும் போது பிறந்தேன் மேம் அது நான் அந்த இது பார்த்தது கூட கிடையாது மேம் அதான் அந்த அந்த ஆடியோ கேசட் லேபிளில் இருந்த சரிகமா அப்படின்றது இப்போ சவுத்தில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் ஐ மீன் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்லையும் இன்னும் சஸ்டெயின் பண்ணி அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஸோ அதில் நம்ம டீம் இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலிமா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு சரிகமா கொண்டு போயிருக்கு. அதில் நம்ம டீம் இருக்காங்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரக்ஷனுக்கு. காலையில் ஜாகிங் போகும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே கிளம்பி வந்துட்டான். ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது கூட டைம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கார் ரக்ஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுல. அண்ட் சுனிதா வேற லெவலில் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ டான்ஸை தவிர்த்து அவங்க நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களோட டான்ஸ்க்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சதீஷா ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் பென்னி ப்ரோ நீங்கள் தனியாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கணேஷ் ப்ரோ ஆல் தி பெஸ்ட், நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். ஜிபி புத்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஜிபி முத்து அண்ணன் நடிச்சிருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இண்டிபெண்டன் அண்ணனுக்கு தெரியாம இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுவாப்ல அண்ணா உங்களோட பிஸி டைம்ல இங்க வந்து எங்களை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. அதுல என் பிள்ளைய ஆல்வேஸ் எனக்கு வந்து மகன் அப்படின்னு சொன்னால் ரக்ஷன் சொல்லுவேன், அதே மாதிரி புகழும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரக்ஷன் சுனிதா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பழக்கமாக இருக்கவங்க. ஸோ அவங்க இதில் நடித்தது அதாவது இந்த பாட்டில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு டவுங்லி ஒரு கலக்கிட்டார் அதில், என்னோடய பாஷன்னா கலக்கிட்டார். அதே மாதிரி கணேஷ் ஏ ஆல்சோ டிட் அ வெரி குட் ஜாப். தேங்க்ஸ் டு அகெயின் சரிகம அஸ் வெல் அஸ் அதர் கிரியேட்டர். அண்ட் ரியலி திஸ் ஷுட் டூ வெரி வெல், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வரும், கண்டிப்பாக வரும். அண்டு கண்டிப்பாக எனக்கு வந்து 100 மில்லியன்ஸை டச் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. யூ டூ தேட், யூ டூ தேட் க்ரூ. அது வந்து அடைமொழிலாம் கொடுத்து இவர் அப்படி தான் கூப்பிடணும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் பரபரப்பு நாயகன் திரு ஜிபி முத்து அவர்களை வெல்கம் பண்ணிடுறேன். சரி சார், சிஎம் கூட ஒரு மீட்டிங் கேட்டார், கேன்சல் பண்ணிவிட்டு. அவ்வளோ பிஸியான ஒரு ஆள், அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் எல்லா நேரமும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் இவர் தான். வெள்ள செருப்பு கூட, வெள்ள சிரிப்பு, வெள்ள செருப்பு, வெள்ள வெட்டி வெள்ள சட்டை வந்து வெள்ள கடுக்கன், வெள்ள கடுக்கனா, வெள்ள வெட்டி சட்டை வந்து எப்பவும் போடுறதா, இப்பம் இல்ல எப்பவும் போடுறதா, என்ன பிறந்ததுல இருந்தே வெள்ள வெட்டி வச்சுதான் போட்டாரு, பிறந்ததுல இருந்தா தம்பி தம்பியே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே அண்ணே சொல்லுங்க. என்னாச்சுதான் அண்ணே இதை டான்ஸ் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வாழ்க்கைடாங்கிற பாட்டுக்கு ஆடாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாட்டு மறந்து சரி சரிகமா இந்த கம்பெனில இருந்து கூப்பிட்டு என்ன என்ன பாட வச்சாங்க. சரிகமா இதுல இருந்து ஒரு டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் காட்டுல கிடந்து இப்படி என்னோட லெட்டர் படிச்சோட கொண்டு இங்க வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டை எல்லாம் போட்டு. ஏதோ சன்னி லியோன் கூட இருந்தீங்க கேள்விப்பட்டோம். இல்லைங்க, ஏதோ ஒரு படம் பண்றீங்கல்ல. அப்படிலாம் இல்லை, அந்த வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது, ஏன்னா வாய் மட்டும் தான் உண்டு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ரச்சின் தம்பி கூட கொஞ்சம் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களாண்ணே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக வருவீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நான் ஸ்டாராக நான் ஒன்றும் நினச்சே பார்க்கல. நான் சாதாரணமாக தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக், அதுக்கப்புறம் டிக்டாக் போனதுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அடைஞ்சு
ரொம்ப ரொம்ப டிக்டாக்ல வந்து மத்தவங்க இல்ல டிக்டாக் போனது நான் அவளோ திட்டு திட்டறாங்களே எப்படி நீ சமாளிக்கறீங்க லைஃப்ல திட்டறவங்க திட்டிட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி துப்புனா காதுல விட்ட மாதிரி இல்ல ஏதோ கையில தப்பி இருக்கேன் நீங்க என்னன்னா இந்த திட்டுனும் ஏசும் துப்புனா ஒரு ரூம் போடுங்க நான் வந்துறேன் காரி துப்புங்க துப்பிட்டு வளைச்சு விட்டு போயிட்டே இருக்கேன் சோ இதுக்காக தான் யூடியூப் மக்களே பாத்துக்கோங்க ஜிபி முத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பைரங்கமாக எந்தெந்த மாவட்டத்துல ரூம் போடுங்க வந்துறேன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்துறேன் நல்லா துப்புங்க நல்லா சாத்துங்க அப்படி தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் பாலிசி அதான் தேங்க்யூ ஆல்பம் பத்தி மட்டும் சூப்பரா பேசினா நம்முடைய டிபி முச்சான் இந்த பாட்டை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நேத்து பாட்டு வச்சு விட்டுருந்தாங்க யூடியூப்ல ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரைட் தேங்க்யூ சோ மச்னா நீங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படி நாங்க வாழ்த்துறோம் என்ன அதெல்லாம் ஒண்ணு பார்க்கல கொடுங்க தேங்க்யூ போங்க ஸ்வட்டிஸ்டா அவங்களை பத்தி நான் நிறைய சொல்லவே தேவையில்லை ஏன்னா எனக்கு எழுதி கொடுக்கல வெல்கம் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி டாங்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் புரிஞ்சிருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாங்லி அப்ரோச் பண்ணப்போ இந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டிங்கான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு அப்போவே தோணுச்சு பிகாஸ் லிரிக்ஸ் அப்புறம் அந்த The tune, everything was fabulous. And Rakshan, Rakshan, our first time meet panna in the shoot la. Rakshan, our first time meet panna in the shoot la is very friendly, very warm. ஒரு 2.5 days ஷூட் பண்ணோம் ரொம்ப ட்ரெய்னிங்காக இருந்தது பட் ஐ திங்க் ரக்ஷன் வந்து எல்லா செட்டே ரொம்ப கலகலன்னு வச்சுக்கிட்டாரு அண்ட் சுனிதா வந்து டான்ஸ் கேட்கவே வேணாம் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சுனிதா பண்ணுறாங்கன்னே நான் பயந்து போய் டாங்லிக்கு ஃபோன் பண்ணி இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சுனிதா பண்ணுறாங்க சுனிதா வந்து சுனிதா அண்ட் ரக்ஷன் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளிலாம் பார்த்துருப்பீங்க ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு நியூ கமராக இருந்தேன் பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஸோ த சாங் இஸ் யோர்ஸ் நீங்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும் தேங்க்யூ அடுத்ததா வந்து லெட்ஸ் வெல்கம் த சுனிதா சின்ன திரையின் வேணாம் சொன்னா திட்டுவான் வந்துடும் ஒன்றும் இல்லைம்மா ஒன்று தமிழில் தான் பேசுவாங்க இப்போ எல்லாம் தமிழில் மட்டும்தான் பேசுகிறாங்க Nice. எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ சோ மச் தி பிரஸ் பீப்பிள் ஃபார் கம்மிங் அண்ட் என்ஹான்சிங் திஸ் ஈவெண்ட் இது மட்டும் முடிச்சுக்கிறேன் மேம் சொன்ன மாதிரி சாரேகாம நான் சின்ன வயசுலேருந்து ஹிந்திலே இந்த லேபிள் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் சாரேகாமா ஒரு சாங்ஸ் அவ்வளோ கேட்டிருக்கோம் பட் சவுத்ல த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாரேகாமா ஒரிஜினல் சொல்லிட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க ஐ ஃபீல் ஸோ ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அபு மாஸ்டர் சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாங்லி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நான் ஒரு ஆல்பம் அண்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாங்ஸ்க்காக நான் தேடி தான் இருந்தேன் ஐ வாண்டட் டு டூ சச் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அந்த டைமில் கரெக்டாக டாங்லி அப்ரோச் பண்ணாங்க ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் தட் யூ கைஸ் லைக் இட் தேங்க்யூ பெனி சிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங் அண்ட் யா ரக்ஷு ரொம்ப நன்றி தாமாச்சு அவனால தான் எப்படியே கம்ஃபர்டபுளாக அவன் சொன்ன மாதிரி லைவ்லியாக வச்சிருந்தேன் நம்ம எவ்வளோ டயர்ட் ஆனாலும் டாங்லி எவ்வளோ நம்மளுக்கு செஞ்சாங்க அன்னைக்கு ரெண்டரை நாள் எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நீ தான் காப்பாத்தினேன் நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் கவின் ரியோ சப்போர்ட் பண்ணுறது வந்துடுறதுக்கு ரொம்ப நன்றி Thank you. இப்படி மரியாதையா பேசுறதா சுனிதா எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க்யூடா இப்படி சொன்னாங்க பாருங்க ஓகே தேங்க்யூ அண்ட் சுனிதா என்ன இந்த பாட்டில் ஏதாவது பாட முடியுமா ஒரே ஒரு வரி இல்லை ரெண்டு வரி ஏன்னா லாஸ்டா நீங்க வந்து ஏதோ ஒரு பட இது ஒரு ஷோல சொல்லியிருக்கீங்க சிவகாசி தேவியின் சபதம் ரம்யா கிருஷ்ணன் தேடிட்டு இருக்காங்க ஆசை வச்சப்பாவோ ஆன்லைன் கா தொட்டாகோ உன்னை ரெண்டு உண்டா பெண்களின் மனசுலயே கூடாரம் போட்டு தங்கக்கூடிய அதாவது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ரக்ஷன் அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவருடைய கேர்ள் ஃபேன்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 1.25 கோடி பேர் இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 10-12 மில்லியன் வியூஸ் வரணும் இந்த பாடு லான்ச் ஆகும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துருங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷன் அவர்கள்
தேங்க்யூ அண்ணே சொல்லுங்க அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களோட ஒரு ரிலீஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிலீஸ்னா இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் கண்டிப்பா ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் நன்றிங்க வந்து எல்லாருக்குமே நன்றி அப்புறமா நான் பேசுறேன் கொஞ்சம் ஃப்ளோ எனக்கு வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு சாரிகாமா டீமுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஒரிஜினல் சாங் பண்ணதில் வந்து என்னையும் ஃபீச்சர் பண்ணதுக்கு அண்ட் கண்டிப்பாக டோங்லி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் கால் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பண்ணலான்ருக்கேன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு ஆ சரிண்ணே பண்ணலாண்ணே என்னண்ணே அப்படின்னா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னாரு என்னடா சரின்னொடனே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பயன்ட்டு நான் பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே கான்செப்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்னு அப்புறம் தான் தெரியுது அது கணேஷ் அண்ணன் மூஞ்ச எடுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு வச்சா மேட்ச் ஆகும் போலயே உங்கள் கதையை கேட்டால் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் அண்ட் கணேஷ் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தினேஷ் சார் தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்கிறதுக்கு நமக்கு அனுபவமோ வயசோ இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் அபு மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கூட இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் ஆடிட்டே இருப்பேன் அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு தலை எட்டி பார்ப்போம் சிரி சிரி மூச்சு வாங்குது அப்படின்னு பரவாயில்ல சிரி அப்படின்வாங்க ஸோ அந்தளவுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் ஃபஸ்ட்டு சுனிதான்னு சொன்னேன்னா நான் ரொம்ப பயந்தேன் எப்படி நம்ம சுனிதாவை மேட்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு 6 நாள் வச்ச ரிஹர்சல் வந்து 6 நாள் வரலாம் அப்படின்னாங்க நீங்கள் ஒரு 2 நாள் வந்தால் போதும் 6 நாள் கிளாஸ் அவைலபிள்னாங்க நான் 6 நாளும் போனேன் கிளாஸுக்கு 6வது நாள் சுனிதா வந்தாங்க வந்து சிட்டி ரூபம் மாதிரி ஓகே நாளைக்கு ஸ்டூடியோக்கு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு டான்ஸு அண்ட் ஸ்வத்திஷ்டா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணால் மறந்து டேக் வாங்கினாலும் என் கூட சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாரும் கூட சுயேச்சை ஒருத்தர் நினைக்கிறாங்க அவரை பற்றி ரெண்டு தெய்வா கோரியோகிராஃபர் அபு மாஸ்டர் சொல்லிட்டேன் அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த சாங்கில் வந்து நான் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஸ்வினும் கூட ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து என்னை திட்டினா நீ ஏன் பண்ணல நீ பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ மச்சான் உன் பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேன் ஓகே என் தாமா அப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஐஸ்வர்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பவித்ரா சக்தி கவின் மாப்பிள்ள தேங்க்யூ அண்ணா ஜிபி முத்தனை சாரிங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை காதில் யாராவது சொல்லுவாங்க வாங்கி அடிச்சிருவேன் திடீர்னு விட்டா கொஞ்சம் இப்படிதான் கொஞ்சம் என் தகப்பா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ண கீழே ஃபுல்லாக தலைவனையும் காட்டலன்னு தான் ஸோ தலைவனை வந்து வேறு லெவலில் காட்டியிருக்கோம் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ போதும்னு சொன்னால் நிறுத்திடுமே இல்லை நானும் என்ன பேசுறது தெரியல போதும் இல்லைங்க அண்ணா பெண்ணி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி சிரிக்கலாம் பறக்கலாம்னு வந்து எங்கள் ரெண்டு பேர் பந்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாடினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் வேறு எங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ நான் பயந்தேன் தேங்க்யூ ஸோ மச்